ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. அந்த டீ குடிச்ச ஸ்பாட்ல இருந்து அங்கே தான் செட் ஆகுது. அப்போ அந்த பக்கம் தான் ஈஸ்ட் வெஸ்ட். ஆமாம், வெஸ்ட் அந்த அந்த பக்கம் தான் இருக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு தொண்டை வேற கட்டியாச்சுக்க லைட்டா. நீங்க வந்து இதை மாதிரி சன்செட் டைம்ல சன்செட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி போயிருக்கீங்களாங்க. சீனிக் ரோடுங்க, உண்மையா சொல்றேன். இவங்கள்ட்ட கேட்டுருவோமா? ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. அந்த டீ குடித்த ஸ்பாட்ல இருந்து நாலம்பது ஆக போகுது. இன்னும் வந்து 64 கிலோமீட்டர்ஸ், 1 hour 26 minutes இருக்குங்க. இது வந்து நான் ராணி ஜாரி வியூ பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்து லொக்கேஷன் போட்டிருக்கேன். லாஸ்ட்டு கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மற்ற மாதிரி எனக்கு எப்படி இருக்கும் போகிறதுன்னு தெரில. மழை வேறு பெஞ்சிருக்கா, எப்படி என்ன கொஞ்சம் நைட் ரைடு தாங்க இருக்கும் நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு. சரி, போகிறது இன்னொரு 1.5 hours, 5:30 தான். ஆமாம், 6:30 தான் ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கேன். நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி போவோம், எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிடலாம். ஓஹோ, செம்மையாக இருக்குங்க. சன் செட் ஆகிட்டு இருக்கு அந்த பக்கம். சும்மா வெறித்தனமாக இருக்குங்க சீனரிஸ் எல்லாம். ரோடு வேற செம்மையாக இருக்கு, பெண்டாயி பெண்டாயி. ஏன்னா இந்த மாதிரி ரோட்டுக்கெல்லாம் வந்தாலே நமக்கு வந்து சும்மா புல் அரிக்கும் அப்படியே ஓட்டுறது. என்னடா, என்ன ஒருத்தர் ஸ்பீடாக போக சொல்லிட்டு அவரை காணல. ரோட் நல்லா இருக்குல்ல, அப்படியே போகிறதுக்கு வந்து செம ஜமாய்க்கா இருக்கும். அதான் கொஞ்சம் கண்ட்ரோலாக போனேன், ஏன்னா டேர்னிங்கில் வந்து நம்ம டக்குன்னு கண்ட்ரோல் இருக்கிறது கஷ்டம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ட்ரைவ் பண்ணுற ப்ரீஸ் வந்து செம்மையாக இருக்கு. உண்மையில் நான் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி போகிறேங்க. இன்னும் நாங்கள் போகிறதுக்கு 49 kilometers, 1 hour 15 minutes, 1 hour 15 minutes ட்ராவல் டைம் இருக்குன்னு காமிக்குதுங்க. ஆனால் நைட்டு என்ன இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனைனா, நிறைய பூச்சிங்க வந்து அடிச்சுட்டே இருக்குங்க. வைசர்லேயும் சரி, நம்ம மேலே சரி, எல்லாம் வந்து விழுந்து நம்ம மேலே தான் வந்து விழுந்து அப்படியே செத்து போயிடும். ஓகேங்க, எங்கள் கூட வந்த அந்த தப்ரேஷன் ஒரு ப்ரோ சொல்லியிருந்தால, அவர் வந்து ப்ரோ ப்ரோ வெயிட் ப்ரோ, ஃபோட்டோவா, என்னாச்சு, ரெஸ்ட் ரூம் போயிட்டாரா, வந்திய பார்க்கணுமா, பார்த்தாச்சு, இப்போதான் பேண்ட் கலத்துறாரு பாருங்க. ப்ரோ வாட் ஆர் யூ டூயிங் ப்ரோ? இதுவும் ஒரு மெயின் சிட்டி மாதிரி தெரியுது, சிட்டி இல்லை டவுன் மாதிரி தெரியுது. இனி இங்கேருந்து நம்ம இந்த ரோடை தான் எடுத்து போயிட்டே இருக்கணும். ஆனால் நல்லா க்ரௌடடாக இருக்க மாதிரி தெரியுதுங்க. இல்லை சக்லேஷ்பூர் மெயினாக இது? இல்லை இல்லை, நம்ம சக்லேஷ்பூரே வரலையே, நம்ம வேறு இடம் தானே போயிட்டுருக்கோம். எந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கெல்லாம் தெரில, ஆனால் அப்படியே போயிட்டுருக்கோம். போவோம், எவ்வளோ தூரம் போகுதோ இந்த வாழ்க்கை நம்மளை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போதோ அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியதான். எல்லா லைட்டையும் போட்டு விடுவோம். நல்லா லைட்டாக நம்ம இப்படி போட்டு போனால் தான் நம்ம முன்னாடி வரவங்க வந்து நம்மளை பார்த்து பத்திரமா வருவான், இல்லைனா நமக்கு ஆப்படிக்கிற மாதிரியே வருவானோம். இல்லைனா பஸ் வந்து ஒன் சைடு கவுந்துட்டே வருது, அவ்வளோ லோடா சைடில் ஏறிடுக்கு. ஓகே, கண்டினியூ பண்ணி போகலாம். இன்னும் 45 kilometers ராணி ஜோரி வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். அங்கே தான் செட் ஆகுது. அப்போ அந்த பக்கம் தான் ஈஸ்ட் வெஸ்ட். நம்ம வெஸ்ட் அந்த அந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம இப்போ வெஸ்ட் டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்களேன், ஐயோ நம்ம சார் கொஞ்சம் முன்னாடியே நம்ம இந்த டைம் நம்ம அங்கே இருந்துருக்கோம், ராணி ஜாரியில் இருந்துருக்கணும். செம்மையான ஒரு சன்செட்டை பார்த்துருக்கலாம். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, 6:30 போவேன்னு போட்டிருக்கு. கொஞ்சம் அழுத்துனா நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஆனால் அந்த பக்கம் மழை இருக்கோ, மழை இருக்காடா அங்கே, யார்கிட்ட கேட்குறது இங்கே. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு தொண்டை வேற கட்டியாச்சுக்க லைட்டாக, ஏன்னா ஃபுல் குளிர்லேயே போயிட்டுருக்கிறனால லைட்டாக தொண்டை கட்டிடுச்சு. என் வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு எப்படியோ டிஃப்ரெண்டாக தான் கேட்கும், ஹேய் முகம் கூகுள் அந்த அந்த முகம் அந்த வாய்ஸ் மாதிரி. இல்லை இல்லை, ஏன்னா ஹிப்ஹாப் தமிழரில் ஒருத்தி வருவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ராப் சாங்கில் அந்த வாய்ஸ் மாதிரி இருக்குது, ஏ மகா பீட் போல் அப்படின்னு. மறுபடியும் யாரையும் காணலையா? நம்ம லைட்டாக 60 தாண்டாலே யாரையுமே வர மாட்டாங்க. இதுவும் ஒரு மெயின் ஏரியாங்க, ஏதோ முடிகேரி ஹேண்ட் போஸ்ட்டு, ஹை போஸ்ட்டா இது? ஓ, ஸ்ட்ரைட்டாக போனால் மங்களூரு, தர்மஸ்தலா, கலாசா. கலாசாவுக்கு வந்து இன்னும் 57 kilometers போட்டுரு, முடிகேரிக்கு இன்னும் 3 kilometers போட்டிருக்கு. இப்போ இதாக இல்லை வந்து மிஸ்ட் பொழிதா எனக்கு தெரியல. ஏன்னா கிளாஸில் வந்து சி வைசரில் வந்து ஒரு 2 droplets ஏதோ மழை பெஞ்ச மாதிரி தெரிஞ்சு, அதை தான் கேட்குறேன். ஒரு மழை பெய்தா இல்லை மிஸ்ட்டு தான் அப்படி இருக்கான்னு. வாவ், செம்மையாக இருக்குங்க.
உண்மையில வெறித்தனமான ரோடுங்க. இதே மாதிரி நிறைய வந்து நம்மளால அன்எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேசஸ் நிறைய இருக்குங்க. பிளேசஸ் தவிரக்கும் அந்த ரூட்டு இந்த பார்க்கில் எப்படி இருக்குன்னு சும்மா சொர்க்கவாசலுக்கு போகிற கதவு மாதிரியே இருக்குங்க. இல்லை இல்லை, சொர்க்கவாசலுக்கு போகிற ரோடு மாதிரியே இருக்குங்க. இப்போ பார்க்கில் எப்படி இருக்குன்னு, ஐயோ பாப்பா பாப்பா பா, அழகுடா அழகுடா. நமக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா அது ஒரு சிக்னல் இருக்கு, அதுல மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே மிஸ் ஆகி போயிருவோம். அதனால நின்று பொறுமையா எல்லாரையும் அப்படியே கைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அதுலயும் ஒரு சந்தோஷம் பாருங்களா, அந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லா சரியான இதுங்க, சமையா இருக்கு. உண்மையில ரோட் டிரைவ் வந்து சமையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. பாருங்களா அந்த பக்கம் எல்லாம், உனக்கு தெரிதா தெரியல, என்னால அதை வந்து ஃபீல் பண்ண முடியுதுங்க, சூப்பரா இருக்கு. லலிதா ட்ரெஸ்லிங்கும் போட ஆரம்பிக்குது. சன்செட் ரைடு வந்து எப்பவுமே அருமை தாங்க. என்னடா எனக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது, அந்த என்ன ஃபோன் கால்னு தெரியலையே. இந்த ஸ்பேம் காலை என்ன பண்ண முடியும்னு தெரிலங்க, கட் பண்ணி விட்டாலும் திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்காங்க, பிளாக் தான் பண்ணணும் போலையா. அவர் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன ப்ரோ, இன்னும் 3 கிலோமீட்டரில் நம்ம ஒரு டீவியேஷன் இருக்குது, ஏன்னா பின்னாடி வரவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்களா, அதனால் நம்ம எப்படி சொல்கிறது, டீவியேஷனை மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க இது ஒரே ரோடு தான் இருக்குது, அந்த ஒரே ரோடு வந்து 2 ரோடாக மாறும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும்ல, அதுக்காக தான். மறுபடியும் நாங்கள் மலை ஏறிட்டு இருக்கோங்க. இப்போ இந்த வழியாக போனால் தான் அது ஹொரநாடு போவோம். ஹொரநாடு போகிற வழியே இப்படி இருக்குது, நான் ஹொரநாடு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுது. நான் வந்து ஸ்டே பண்ண போகிற அந்த ஸ்டேல வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கேயும் மழை பெஞ்சு நின்றுச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ மழை பெய்யலாம் நின்றுச்சு அப்படின்னு செமையாக இருக்க போகுதுங்க. பா பாருங்களா, சன்செட்டுக்கு ஆகுதுங்க ராணிச்சாரி. அப்போ அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். செம்மையாக இருக்குங்க சன்செட்டு, வாவ். ஐயோ கொஞ்சம் ரஷ் பண்ணி போனால் ராணிஜாரி போயிடலாம். ஆனால் அங்கேருந்து அடுத்து எவ்வளோ தூரம் நடக்கணும் தெரியலையே. வண்டி பக்கத்தில் போகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். வா வா வா, இதோ பாருங்களேன், இதோ இதோ இதோ. நீங்கள் வந்து இதை மாதிரி சன்செட் டைமில் சன்செட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி போயிருக்கீங்களாங்க? அப்படி எஸ்ன்னா நீங்கள் வந்து எங்கே போனீங்க, எந்த ரோட்டில் போனீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. ஏன்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லைஃப்லே ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சன்செட்டை சேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல வந்து உள்ள போயிட்டுருக்கோங்க. இதை பார்த்தீங்களா, சன்செட்டோட ரேஸ் எல்லாம் அடிக்கும் போது சும்மா வெறித்தனமாக இருக்குங்க. இன்னும் ஒரு 11 கிலோமீட்டருங்க. நம்ம இனி பின்னாடி உள்ளவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு தான். ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரே ஒருத்தர் மட்டும் வந்துட்டுருக்காரு, அதனால் நாங்கள் 2 நேரம் சேர்ந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு சன்செட் சேஸ் ரைடுன்னு கூட சொல்லலாம், வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா 6:00 நம்ம ராணிஜாரி க்ளோஸ் பண்ணிடுவேன்னு போட்டிருக்காங்க, பட் ஆனால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சன்செட்டு பாயிண்ட் இருக்கிறனால அங்கே சன்செட் ஆற வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அது உண்மையாக போயான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ வந்து மறக்காமல் அப்படி செய்யும், அது உண்மையாக போயான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கங்க. நாங்கள் போன அப்புறம் எங்களுக்கே தெரியும் வெதர் க்ளோஸ்டா இல்லை ஓப்பனான்னு. லெஃப்ட் சைடில் எல்லாம் என்னங்க இவ்வளோ அழகாக இருக்கு, வா வா வா. ஓ பாருங்களாங்க, ஓ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ரா, அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஏரியாஸ் எல்லாமே. சீனிக்கு ரோடுங்க, உண்மையாக சொல்கிறேன். இனி நான் சஜஷன் பண்ணுற ஒரு லிஸ்ட்டில் வந்து இந்த ஹொரநாடு ரைடும் வந்து கண்டிப்பாக இருக்கும், யாராவது என்ட கேட்டாங்கன்னா. அந்த அளவுக்கு இருக்குது, ரோடும் சரி சீனிக்கு சரி வைப்பு சரி எல்லாமே செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்களாங்க ரோடு எல்லாமே எப்படி இருக்குன்னு, சும்மா பங்கமாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வா, இன்னும் ஒரு 750 மீட்டர்ஸில் நம்ம வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி போகணுங்க. ஸோ அங்கே போய் நம்ம நிற்கலாம். அடுத்து அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான், 6 கிலோமீட்டரில் நம்ம ராணிஜாரி போயிடலாம்.
அது தெரில, க்ளோஸில் இருக்குமோ ஓப்பனில் இருக்குமோ, என்னவா இருந்தால் என்ன, போக வேண்டியதுதான். இன்றைக்கு ஒரு கை பார்க்க வேண்டியதுதான். சுங்கலா கசாலி அப்படின்னு ஏதோ ஒரு ஏரியாங்க இது, சுங்கசாலி. ஸ்ட்ரைட்டாக போனால் எங்கே வரும்னா தெரில, ஆனால் நம்ம வந்து ஷார்ப் லெஃப்ட் எடுத்து போனோம். ஓ, இது இந்த வியூ பாயிண்டா, ராணி ஜாரி. வி ஹாவ் டு கோ தேர் ப்ரோ. அப் பட் தே ஹாவ் டு கம் நோ, ஐ வெயிட்டிங் ஃபார் தம். ஓ, ரோடா ஷாசம் ப்ரோ. ஐ டோன்ட் நோ வென் தே ஆர் கோயிங் டு கம். ஆனால் ராணி ஜாரி போகலாம்ல, ராணி ஜாரி தெரியாதா ப்ரோ? ஓகே ஓகே, எல்லாரும் வந்தாச்சு, அணிவகுப்பு ஸ்டார்ட் ஆயாச்சு. இல்லை, அப்படியே போக வேண்டியதான். இன்னும் ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸுங்க லாஸ்ட். எனக்கு இந்த இடம் தெரியுங்க, அதுக்கு உள்ளே வந்து இன்னும் ஒரு ட்ரெக்கிங் வேறு இருக்குது. ராணிஜாரி வியூ பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆனால் கீழேயே நம்ம என்ன சொல்கிறது, பைக்கை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். எள்ளு போல் மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும் ராணிஜாரி வியூ பாயிண்ட்டுக்கு. இனி இந்த பக்கம் வண்டி அவ்வளோமா வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அது வந்து ஹொரநாடு போகிற வண்டி எல்லாமே அந்த ஒரு ரோட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் இந்த ராணிஜாரி வியூ பாயிண்ட்டுக்கு வர வண்டிகள் மட்டும்தான் வரும். ஓ, பார்த்துக்கலாங்க எப்படிப்பட்ட இடத்துல போகிறேன்னு. ஃபுல்லாகவே வந்து காஃபி எஸ்டேட்டுங்க. ரைட் சைடும் சரி, லெஃப்ட் சைடும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, காஃபி எஸ்டேட் தான். ஸோ அந்த சக்லேஷ்பூர் சிக்மங்களூர் சைட்லாம் நோன் ஃபார் காஃபி எஸ்டேட் நினைக்கிறேன். நம்ம மூணார் தேக்கடி எல்லாமே வந்து, நம்ம கேரளா சைடு எல்லாமே வந்து நோன் ஃபார் டீ எஸ்டேட்டுங்க. ஊ, நம்ம பாருங்களா, வா செம்ம, வா வா, உங்க பாருங்களா எப்படி இறங்குது நம்ம மிஸ்ட்டு, சும்மா வெறித்தனம் வருகுல. அட்டுடா, ஐயோ, இன்னும் 3 கிலோமீட்டர் தாங்க. ஓ, என்னம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, இப்படியே இருந்தால் நம்ம இங்கே ஒரு வீடு வாங்கி அப்படியே தங்கிடலாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் தந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே ஸ்டே பண்ணிடலாம், எப்படி இருக்கு பாருங்களா. ரேஸ் அடித்து அந்த பிரதிபலிப்பு ஆகிறது உங்களுக்கு தெரியுதாங்க, அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ஷேடு மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் அங்கேருந்து தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம இப்போ தான் அங்கே போகிறோம், என்னடா இது, எல்லாரும் கீழே இறக்கிற டைமில் நம்ம மேலே ஏறிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டே இருப்பாங்க. ஓகே, இனி இங்கேருந்து ஒரு கட்டு இருக்குது, அந்த கட்டை பிடிச்சி போகணும், ரைட் சைடில் நம்ம ஏறணும். வா, எனக்கு அந்த ஃபீல் ஆகுதுங்க அந்த ஆரஞ்சு ரேஸு. அப்பா, எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சும்மா வெறித்தனமாக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. ஐயோ, வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த வியூவு. வாவ், பூனை குறுக்க சாடுதுக்க. இவங்கள்ட்ட கேட்டுருவோமா ப்ரோ, ராணிஜாரி வியூ பாயிண்ட். தேங்க்ஸ் ப்ரோ. அவன் வேக ஓகேன்னு தானே சொன்னான். ஓ, லாஸ்ட் கட்டத்தில் இப்படி இருக்கு ரோடுக்க, கொஞ்சமாக ஸ்பீடாக போகலான்னு பார்த்தா பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் நல்லது தான். எப்படி இருந்தாலும் நாங்கள் போவோம்டா.